13வது உலகக்கோப்பை தொடர் கிரிக்கெட் ரசிகர்களின் ஆரவார எதிர்பார்ப்பு மகிழ்ச்சிகளுக்கிடையே இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. போட்டியில் 10 அணிகள் தொடர்ந்து விளையாடி வரும் நிலையில் 17வது லீக் போட்டி நாளை மகாராஷ்டிராவில் நடைபெறவுள்ளது. இதில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியானது சகிப் அல் ஹசன் தலைமையிலான வங்கதேசம் அணியை எதிர்கொள்கிறது. இந்த உலகக்கோப்பை தொடரில் விளையாடிய 3 போட்டிகளிலும் ஹாட்ரிக் வெற்றியை கண்ட இந்திய அணி நாளை நடைபெறவுள்ள வங்கதேசம் அணிக்கு எதிரான போட்டியில் தங்களது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 4வது வெற்றி படிக்கட்டில் ஏறுவார்களா இல்லை தோல்வியை தள்ளுவார்களா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. உலகக்கோப்பை தொடரின் இன்றைய 16வது லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகள் விளையாடி வருகிறது. டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன்கள் எடுத்தது. இந்த அணியில் அதிகபட்சமாக கிளென் பிலிப்ஸ் 71 ரன்கள் எடுத்தார். ஆப்கானிஸ்தான் தரப்பில் நவீன் உல்ஹக் அதிகபட்சமாக 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனையடுத்து 289 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி தொடர்ந்து விளையாடி வருகிறது.